சரி, இதெல்லாம் வெளியில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, புறத்தில் ஏதாவது மாற்றம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கணும்ல. இதெல்லாம் நம்ம எல்லாம் மைண்ட் ஓரியன்டாக பார்க்குறோம். ஃபிசிக்கலாக ஏதாவது இந்த புரிதல்னால ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடந்த சம்பவத்தை நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து சனிக்கிழமானா பெருமாள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், பெருமாள் மேலே ஒரு பக்தியில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. நான் வந்து முதல்ல இருந்தே வேதாத்திரி மகரிஷி, ஒரே அணு அண்டம் மெய்ப்பொருள் சூனியம் அப்படி தான், நம்ம லெவலே அங்கே தான், இங்கெல்லாம் கிடையாது, கீழேயே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம புஸ்தகம் புஸ்தகமாக படித்து நிறையா சேர்த்து வச்சுருக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து அவங்க என்னங்கிறாங்க, சனிக்கிழமை காத்தால எப்பா நீ பெருமாள் கோயில் போயிட்டு வருவோமா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. நாம் என்ன சொல்கிறது, தூணிலும் இருப்பான் சுரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருளின் இயக்கணம் ஆரம்பித்து அப்படியே ஆரம்பித்து நான் படித்த அத்தனை சரகையும் சும்மா டப்பு டுப்புன்னு போடுறது. ரெண்டாவது வழியே வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரேன்னு சொல்லு, எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர், வரேன்னா வரல வரலன்னு சொல்லிட்டு போவோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுதா? நான் இன்னும் நீ இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிற, கற்சலையில் தான் கடவுள் இருக்கிறானா அப்படி இப்படின்னு விட்டுறப்பா, தெரியாமல் கேட்டேன், விட்டுரு. என்ன ஆகிடும், சண்டை வந்துடும்ல. இப்போ இதில் இதுக்கு மேலே என்ன வரும், சண்டை தான் வரும். அப்புறம் சாப்பிட்டு போயிட்டு ஃபோனை வச்சுக்கிறது, வாட்ஸ்அப் வருமோ வராதான், சாரி கேட்டு யாருக்கோ கேட்குறது முதல்ல. சண்டை போட்டு வந்துட்டோம்ல, சாரி நீ கேட்குறியா நான் கேட்குறேன்னா, வாட்ஸ்அப்போ நம்ம ஆராய்ச்சி மீடு இன்னும் பார்க்கவே இல்லையாட்ருக்குதே, எதுவும் மெசேஜ் வரலையே, நாமளும் போடுறதில்ல, நம்மளுடைய ஈகோ அவ்வளோ என்ன, நானே லேசா, நானும் இறங்குறதில்ல அவங்களும் இறங்குறதில்ல, அரமஜான் அப்படியே ஓட்டுறது. ஒன்றே கதாச்சி சோத்துக்கு போகணும், என்ன பண்ணலாம் அடுத்தது, கடைசியாக 150 சாரியை போட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறது. போயிட்டு இன்னைக்கு ஒரே ப்ரெஷர் வேலை, ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்துட்டு என்ன வச்சிருக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது. அவங்களும் தெரியும், ஓகே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போகலான்னு இல்லை போயிட்டு வந்துடுவோம். காத்தால் சண்டை போட்ட கோயிலுக்கு சாயந்தரம் போயிட்டுறது. இப்படி தான் நண்பர்களே பல நாள் நடந்துச்சு. அப்புறம் புரிஞ்ச வேண்டி என்னாச்சு, என்ன கூப்பிட்றாங்க, நாங்கள் கோயிலுக்கு போகணும் மரியாதையாக வந்துட்டு வான்னு சொல்கிறாங்க. சொல்கிறது இப்படிதா, நமக்கு டிரைவர் உத்தியோகம், நீட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு நீட்டாக வர வேண்டியதான் நம்ம டியூட்டி. அதாவது அப்படின்னா அப்படி கம்மியாக சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்கும், என் விருப்பம் தான் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சி இதையெல்லாம் உனக்கு மேட்சிங்காக இருக்குன்னு எடுத்து வச்சு பையை போட்டு பேக் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு விட்றாங்கள, அதுக்கு பேர் அக்கறையும் அன்பு இல்லாமல் வேறு என்ன? உனக்கு அவரோட்ட குழம்புனா பிடிக்குமே நீங்கள் வச்சா வந்து சாப்பிடு, அதுக்கு பேர் அக்கறை தானே, கரெக்டாக இல்லையா? மட்டன் சொன்னியானு இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்குது, அங்கே இங்கேயும் சுத்தம் வந்து சாப்பிட்டு போயிடு சொல்கிறாங்களா, இதுதானே அன்பு அக்கறை, வேறு என்ன, ரைட்டா இல்லையா? இத்தனை நமக்காக செய்யும்போது நாம் அவங்களுக்காக கொஞ்சமாக செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்யணும், இதுதான் ஒர்க்கு. அப்புறம் இது எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, நாம் தான் நமக்குள்ளே வர்றதே ஒன்றும், ஏன் எண்ணத்தையும் உணர்வையுமே என்னால் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ண முடியும், அவங்க அவங்க இயல்பு பிறகு தான் இருப்பாங்க. இத்தனை படித்த புஸ்தகம் படித்தா நமக்கே இப்படி தான் இருக்கும்போது அவங்க பாவம் தான், அவங்களுக்கு தெரியாமல் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணேன், அடுத்தது போகலாமா, ஆ தாராளமே போகலாமே, நெய் விளக்கு ஒன்றா ரெண்டா, துளசி மாலையா, அர்ச்சனை சீட்டா, வேலை முடிஞ்சு வாங்கி கொடுத்துட்டு திவ்யமாக ஆஞ்சநேயரை பார்த்து அப்பா எல்லாத்தையும் காப்பாத்தப்பா வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சா. பல மணி நேரம் தொடர்ந்து என் கருத்து தான் சரி என்று விவாதிப்பதை விட உடன்பட்டு சில மணித்துளிகள்
செயலின் மூலமாக ஈடுபட்டு வருவது புத்திசாலித்தனமா முட்டாள்தனமா? நான் பல காலம் முட்டாளாக இருந்து தெளிந்தேன். நீங்க இனிமே வீட்டுக்காரமா சொல்லணும், இந்தாண்ட வீட்டுக்காரமா சொல்லணும், இந்தாண்ட வீட்டுக்காரர் சொல்லணும், வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் ரெண்டு பக்கம் மாத்தி. நான் சொல்றது இவரும் ஆண்கள் மட்டும் சொல்றீங்க, லேடிஸும் பல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. நான் ஒரு சார சொல்லலை, ஒரு பொதுவாக ஒரு ஐடியாவுக்காக இதை சொல்கிறோம், சரிதானா? அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. புரிஞ்சிக்கிட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு என்னவோ அதை புரிஞ்சு செய்கிறது தான். இப்போ அவங்களுக்கு எது விருப்பமாக இருக்குது நமக்கு தெரியுதில்லை, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? என்னது தான் கரெக்டு, நீ ஏன் ஒரு பிடிவாதம் என்னத்துக்கு? செயல் தானே செய்யணும், இங்கே வேற ஒன்றும் இல்லையே, விட்டுறலாம். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுட்டு போனால் இன்னும் ஒன்றுக்கு ரெண்டாக கேட்டு நல்லா தான் சாப்பிட்டு போகலாம்லாம், நல்லா இருக்கட்டுமே, மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே வைத்திருக்குறோம். இப்போ எனக்கு கோயிலில் கூட ஒரு பெரிய நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எங்கள் அப்பா என்னங்கிறாரு, டே பழனி ஒரு தடவை எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வந்தாங்கிறாரு எங்கள் அப்பா. அது அவருடைய விருப்பம் ரைட்டாக இருக்கலாம்ல, இல்லை என்ன தப்பு இருக்குது? இப்போ பழசுலாம் நினாமல் இதெல்லாம் வேறு இதை போய் ரோப்பாரில் கூட்டத்தில் நின்று கியூ நின்று ஏன் மாங்கு மாங்கு நாங்கள் இதெல்லாம் நியூசன்ஸ் நியூசன்ஸ். ஒரு சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் கும்பிட்றதுக்கு இப்படிலாம் போய் நின்றுட்டுருக்கணுமா அப்படின்னு தான் ஓல்டர் டேட்ஸில் நினச்சிருந்தேன். இப்போ புரிஞ்சவொடனே என்னாச்சுன்னா, நம்ம அப்பா தானே நம்ம இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இங்கே கொண்டு வந்து வேலை ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பேரப்பிள்ளை நம்ம பிள்ளைங்களை வந்து வளர்த்தி பல்லவனம் கொண்டு போய் விட்டு கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாருல, அவருக்கு நம்ம என்ன திருப்பி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். அவர் என்னங்கிறாரு, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அவர் அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். நாம் என்ன பண்ணணும்? நான் பழசெல்லாம் பயங்கர அறிவாளித்தனமாக செய்து தான் படாத பாடுபட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, அவருடைய விருப்பம் இதுவா, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பழனி கோயிலை பற்றி என்னென்ன வெப்சைட்டில் என்ன போட்டுக்கிறான், என்ன விவரம், கோயிலுக்கு அது எப்படி ப்ரொசீஜராக போகிறது, என்றைக்கு போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும், அதுக்கு இந்த டிக்கெட் வாங்கிட்டால் ஈஸியாக, அதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த சாய் ரச்சகா பூஜைன்னு 11:30 ஒன்று 12 இருக்குது, அதில் போனால் ஒரு அரை மணி நேரம் உள்ள, அதில் அதை பற்றியே கொஞ்சம் நமக்கு டேட்டாஸ் தெரியாது இல்லையா? அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு பிளான் பண்ணி ஒரு வண்டி செட்டப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கூப்பிட்டு போய் ரோப்காரோ இதுலேயோ டிஸ்டர்ப் இல்லாமல் போய் மேலே உட்கார வச்சு சாய் ரச்சகா பூஜை கூப்பிட்டு போய் அவரை முன்னாடி உட்கார வச்சு ஐயர்கிட்ட ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து வேலையெல்லாம் முடித்து அவருக்கு ஒரு மாலை கொண்டு வந்து அப்படின்னு போட்டுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், அவருக்கு வந்து அவருக்கு நாம் என்ன மகிழ்ச்சியை கொடுத்துட முடியும்? நண்பர்களே நல்லா புரிஞ்சிங்க, எதை மகிழ்ச்சியை கொடுத்துட முடியும்? எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்து ஒரு மாலை, அவர் ஐயர் அவர் வேலைக்கு அவர் வாங்கினத்துக்கு மாலை போட்டு 90 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன இருக்கும்? அவரது வந்து கோயிலை பார்க்கணும்னு நினச்சார். நாம் அதுக்கு என்ன செஞ்சோம்? பர்ஃபெக்டாக யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் சிறப்பாக என்ன பண்ணுமோ அந்த வேலையை செஞ்சோடனே அடுத்த என்ன சார் அவங்ககிட்ட கொடுத்துரு, பர்ஃபெக்டாக வேலை செய்வான்னு யார் சொல்கிறது? அதுதானே செயல் நேர்த்தி. நண்பர்களே செயல் நேர்த்தினா எது செயல் நேர்த்தி? இதுதான் செயல் நேர்த்தி, ரைட்?